சத்துவகுணம் உள்ளவன் தான் வாத்தியாரா இருக்க முடியும். அமோகுணம் இருக்கிறவன் வாத்தியாரா இருக்க முடியுமா? அப்ப சத்துவகுணமாக இருக்கிற பிராமணனுக்கு தான் அந்த காலத்துல வாத்தியாரா இருக்கிற உரிமையை கொடுத்திருந்தாங்க. எதனால பிராமணன் வாத்தியாரா போட்டாங்க? அவன் தான் சத்துவகுணம் உடையவன், அவன் தான் வெஜிடேரியன், அதனால அவனை கொண்டு போட்டாங்க. இப்ப நாம என்ன பண்ணணும்? எந்த ஸ்கூல்லையுமே டீச்சர் போஸ்டுக்கு அப்ளை பண்ணுகிற போது ஆர் யூ ஏ வெஜிடேரியன், அதர்வைஸ் Now you have to be a vegetarian after joining the school as a teacher. நீங்க ஆசிரியர் வந்து சைவம் சாப்பிட்டாதான் ஆசிரியர் இருக்க முடியும், அசைவம் சாப்பிட்டாங்க ஆசிரியர் இருக்க முடியாது நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு நம்ம காலில் போற செருப்புல இருந்து தலையில தேய்க்கிற எண்ணெய் வரைக்கும் கண்டுபிடிச்சோம்னா ஆட்டுக்கறி மாட்டுக்கறி பன்னிக்கறி பலகறி தின்னவன் தான் கண்டுபிடிச்சிருக்கு. இந்து பிறக்கிற போது தொழிலோடு பிறக்கிறான். ஒரு ஆசாரி புள்ள ஆசாரி தான், ஒரு தச்சம் புள்ள தச்சம் தான், ஒரு வண்ணம் புள்ள வண்ணம் தான், ஒரு சவரக்கடை நடத்துறவன் பிள்ளை சவரக்கடை வைக்கிறோம். இன்னைக்கு இருக்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நிறைய பேர் பாப்பாந்தான் இருக்கீங்க, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பாப்பாங்க இருக்கீங்க, மத்திய அமைச்சர் அலுவலகத்தில் இருக்கிற அலுவல செயலாளர் பூரா அதிகாரம் எடுக்கிற அதிகாரத்தை எடுக்கிற அலுவலக செயலாளர் பூரமே பாப்பாங்களா இருக்கீங்க. எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து இந்த தர்மத்தின் படி வந்து பிச்சை எடுத்து செத்து போயிட்டீங்க? இந்த பேச்சு இந்த போக்கு கண்டிக்கத்தக்கது. இதை தொடர்ந்து நாங்கள் வழக்கு தொடர்ந்து அவரை மதுரைக்கு இழுத்து அசிங்கப்படுத்துவோம். சமத்துவத்துக்கு எதிராக நீங்கள் பேசியிருக்கீங்க, உங்களை அங்கே தமிழ்நாடு வண்ணார் பேரவை சார்பாக நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உங்களை நீதிமன்றத்துக்கு மீண்டும் தற்காலத்தை நோக்கி செல்ல சொல்கிற இந்த பஜ்ரங்கல் துணைத்தலைவரும் ஆர்பிவிஎஸ் மணியன் என்பவர் மீது வழக்கு தொடரப்போகிறோம். அந்த இடத்துல மதுரை வீரன் துணி வெடுப்பான். இந்த மதுரை வீரன்கிறவன் வந்து துணியெல்லாம் வெளுக்குமா? எல்லாருக்கும் அந்த எல்லா ரூமில் இருக்கிறவனுக்கும் அவன் தான் துணி வெடுப்பான். அவன் புள்ள ஒருத்தன் பிஏ படிச்சுட்டு இருந்தான். அப்போ அவன் எங்கிட்ட வந்து எப்படியாவது இவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடு அப்படின்னான். நான் சொன்னேன், இப்போ உனக்கு நீ செய்கிற தொழில் இருக்க, இப்போ இதில் உனக்கு என்ன வருமானம் வருதுன்னு கேட்டேன். உனக்கு இப்போ என்ன வருமானம் வருதுன்னு, ஏன்னா அங்கே வரவங்க எல்லாருமே மோஸ்ட்லி வடக்கேந்து வராங்க. வடக்கேந்து வரவங்களையும் நல்ல வசதியானவங்க, 10 ரூபா கேட்டாலும் ஒரு துணிக்கு ஒன்றே கொடுப்பான். அந்த மாதிரி அவன் பழச்சுட்டு இருந்தான், நல்ல வருமானம். அப்போ நான் சொன்னேன், உன் பிள்ளையும் இதுலேயே விட்டுற வேண்டியதானே. உன் மயம் பிஏ படிச்சிட்டான், அவனை எதுக்கு நீ வந்து வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுற? அவனை வந்து நீ அதே தேய்க்கிற வேலைக்கு தான் போக சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இது இந்து தர்மத்தில் உள்ள குலத்தொழிலான அந்த சாதி அடுக்கை வந்து அந்த பார்ப்பான் ஆர்பிஎம் மணி வந்து திருப்பி திருப்பி உணர்த்துறாரு. சமூக நீதிக்கு எதிராகவும் பேசியிருக்கிறார், ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தியும் பேசியிருக்கிறார். இவர் மீது அனைத்து வகையிலும் புகார்கள் கொடுக்கப்படும், வழக்கும் தொடுக்கப்படும். அனுதர்மப்படி கடந்த காலத்திலே சோ உயிருடன் இருக்கிற பொழுது குந்தத்தில் எழுதினார். என்ன எழுதினார்? எங்கள் தாத்தா வந்து மனுதர்மப்படி காசியில் போய் பிச்சை எடுத்து செத்து போனார், அதுதான் மனுதர்மம். இன்றைக்கி பிச்சை எடுத்து சாகுறீங்களா? ஒரு பழங்குடி சிறுவனை கூப்பிட்டு செருப்பை கலட்டுறான்னு சொல்கிறப்ப அந்த அதிமுக அமைச்சருக்கு இருக்கிற சாதி புத்தி இருக்குல்ல, மிகப்பெரிய கொடூரமான புத்தி. இதுதான் இன்றுள்ள பிற்படுத்தப்பட்ட தலைவர்களின் புத்தி. தமிழகத்தை பொறுத்தளவிலே பார்ப்பனர்கள் எல்லாத்தையும் தனியார் மயமாக்கிட்டு கல்விக்கு வராதேன்றாங்க. அதை தான் இருந்தாலும் சொல்கிறார் ஆர்பிவிஎஸ் மணியனும், கல்வியை வந்து கூடாது, பரம்பரை தொழில் செய்யுங்க. இந்து மத தத்துவத்தை அவர் அதாவது இப்போ என்னென்னா ஒரு 2-3 நாட்களாக ஒரு வைரல் வீடியோ போயிட்டுருக்கு சார். என்னென்னா ஒரு இந்து அகில இந்திய இந்து பரிஷத்தோட மாநில துணைத்தலைவர் அவர் வந்து ஆர்பிவிஎஸ் மணிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, குறிப்பாக வண்ணார் சமூகத்தை குறித்து ஒரு இழிவான பதிவை பதிவிட்டிருக்கிறார். அது சமூக வலைதளம் முழுக்க பரவி கொண்டிருக்கிறது. அதை குறிப்பாக நான் சொன்னான்னா வண்ணான்கிறவர் வண்ணான் தொழிலை தான் பார்க்கணும், அதுலேயே அதிக வருமானம் இருக்கிறது, அதை பார்ப்பதில் ஒன்றும் சிக்கல் கிடையாது. மட்டுமல்லாமல் என்ன முக்கியமாக சொல்கிறாருன்னா, இந்து மதம் ஒன்று தான் வந்து தொழிலோடு பிறக்கிறது, அதனால் அந்தந்த தொழில் செய்யும் அந்த தொழில் தான் பார்க்குறது சரிங்கிற கோணத்தில் பேசியிருக்காரு. நீங்கள் வண்ணா பிறவைத்தலைவர் ஒரு வழக்கறிஞர் இருக்கிறீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? ஆர்பிவிஎஸ் மணியன் என்பவருடைய இணையதள பேட்டி தற்பொழுது பார்க்க நேர்ந்தது. அதில் வந்து மதுரை வீரன் என்பவரை அவர் சந்தித்தாகவும் அவருடைய பையனுக்கு வேலை கேட்ட பொழுது இவர் கூறிய பதிலை பார்த்தோம். அருணாசிரம தர்மப்படி வண்ணார் தொழிலில் நல்ல வருமானம் இருக்குது, வடநாட்டுக்காரங்க வர்றாங்க, 10 ரூபா கூட ஒரு இதுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறாரு. இது வந்து மீண்டும் 2000 ஆண்டு காலத்துக்கு முன்னால் உள்ள ஒரு வர்ணாசிரம கொள்கையை திணிப்பது போல் பேசியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் இதை எதிர்த்து தான் வந்து பெரியார் போராடினார். வடக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்து சம
இந்து சமய தத்துவம் மிகவும் போலியானது, வர்ணாசிரமத்தை உள்ளடக்கியது, சூத்திரர் வரலாறு என்று பல நூல்கள்லாம் எழுதியிருக்கார். இதை எதிர்த்து தான் வந்து இடஒதுக்கீடே வந்தது, சென்னையிலும் வந்தது, மும்பையிலும் வந்தது, இந்தியா முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் வந்தது. மீண்டும் இந்த பார்ப்பனர் பழைய காலத்தை நோக்கி, தற்காலத்தை நோக்கி இழுக்க பார்க்கிறார். வர்ணாசிரம மனு தர்மத்தை எரித்திருக்கிறோம். கடந்த காலத்தில் திராவிடர் கழகம் எரித்திருக்கிறது, தந்தை பெரியார் அவர்கள் எரித்திருக்கிறார். மீண்டும் அது எரிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம். தமிழகத்தை பொறுத்தளவிலே பார்ப்பனர்கள் எல்லாத்தையும் தனியார் மயமாக்கிட்டு கல்விக்கு வராதேன்றாங்க. அதை தான் இருந்தாலும் சொல்கிறார் ஆர்பிவிஎஸ் மணியனும், கல்வியை வந்து கூடாது, பரம்பரை தொழில் செய்யுங்க, இந்து மத தத்துவத்தை அவர் சொல்கிறார். அதான் உண்மையான இந்துக்களே என்று சொல்லி கொள்ளக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆர்பிவிஎஸ் மணியன் என்பவர் மீண்டும் தற்காலத்தை நோக்கி கல்வியறிவே இல்லாத ஒரு சமூகமாக தமிழ் சமூகத்தை மாற்ற வேண்டும், அதிலும் குறிப்பாக மன்னார் சமூகத்தை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார். உழைக்கும் சமூகமான இந்த சமூகத்திற்காக நாங்கள் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக மிக பிற்படுத்தப்பட்டோரில் உள் இடஒதுக்கீடு கேட்டு போராடி வருகிறோம். தகவல் உரிமை சட்டப்படி தகவல் வாங்கி வைத்திருக்கிறோம். இதற்கென ஒரு ஆணைய அறிக்கை போடப்பட்டு அந்த அறிக்கையும் தமிழக பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தில் உள்ளே இருக்கிறது. அது எதற்காக? கல்வியிலே வேலைவாய்ப்பிலே உள் இடஒதுக்கீடு 3% மன்னார் சமூகத்திற்கு வழங்க வேண்டும் என்பதுதான். மீண்டும் ஒரு கல்வி புரட்சியை நோக்கி, தொழில் புரட்சியை நோக்கி, சமத்துவத்தை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே ஆர்பிவிஎஸ் மணியன் என்பவர் வர்ணாசிரம தர்மத்தையும் போதித்தும் இந்து மத தத்துவப்படி அவர் பார்ப்பனர் என்பதை நிரூபித்து விட்டார். சமூக நீதிக்கு எதிராகவும் பேசியிருக்கிறார், ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தியும் பேசியிருக்கிறார். இவர் மீது அனைத்து வகையிலும் புகார்கள் கொடுக்கப்படும், வழக்கும் தொடுக்கப்படும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த தைரியம் இவர்களது ஆட்சி காலத்திலே தான் வந்திருக்கிறது. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பே பேசுவார்களா என்று சொன்னால் நிலைமையே வேறு. 2 தலைவர்கள் இறந்து விட்டார்கள், பிஜேபியுடைய ஆட்சி இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொண்டு பார்ப்பனர்கள் வெளியே வர ஆரம்பித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே மனு தர்மப்படி இவர்கள் நடந்து கொள்கிறார்களா? மனு தர்மப்படி கடந்த காலத்திலே சோ உயிருடன் இருக்கிற பொழுது குந்தத்தில் எழுதினார். என்ன எழுதினார்? எங்கள் தாத்தா வந்து மனு தர்மப்படி காசியில் போய் பிச்சை எடுத்து செத்து போனார். அதுதான் மனு தர்மம். இன்றைக்கி பிச்சை எடுத்து சாகுறீங்களா? நீங்கள் வேணால் அதை வந்து எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து கல்வியில் இருப்போம், ஆலயத்தில் அர்ச்சகராக இருப்போம், எல்லாத்துக்காகவும் போராடுவோம். கூடியுறவில் உங்கள் மேலே வழக்கு தொடுக்கப்படும். கடந்த காலத்தில் வந்து ஆலயத்திலேருந்து தமிழை வெளியே திட்டிங்க, கோயிலேருந்து உள்ள கிட்ட நின்று கர்ப்பகிரப்பறையை வழிபட முடியாது. இப்படி அனைத்து வகையிலும் சமூகத்தை, மானுடத்தை, மனித இனத்தை, சாதியை சொல்லி இழிவுபடுத்துகிறீர்கள். நீங்கள் எந்த சாதியை எங்களுக்கு வைத்தீர்களோ அதே சாதியின் பேரால் தான் நாங்கள் இடஒதுக்கீடு கேட்கிறோம். கல்வியிலே நீங்கள் வைத்தது தான் இந்த சாதி, எங்கள்கிட்ட ஏது இந்த சாதி? இன்னும் இடஒதுக்கீடு போதிய பலன் பெறவில்லை, உரிமைகளும் இல்லை. தமிழகம் முழுதும் வந்து நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க. துப்புரவு தொழில் வந்து இன்றைக்கி வந்து அது நிறைஞ்சிருக்கு கொடுக்கப்பட்ட மக்களால். அந்த தொழிலை பார்ப்பனர்கள் பார்க்க வேண்டும், அவர்கள் மேலே வர வேண்டும், நாங்களும் மேலே வர வேண்டும். இதுதான் வந்து சமூக நீதி. குறிப்பாக வண்ணார் சமூகத்தை குறித்து விரிவாகவே பேசியிருக்கிறார். ஒரு சம்பவம் நடந்ததாகவும் சமூகத்தை விவரித்து பேசியிருக்காரு. குறிப்பாக சொல்லாமல் சொல்கிறார், அதாவது வண்ணார் மகன் வண்ணான்தாங்கிற ஒரு நிலவர் சொல்ல வராரு. ஒரு வண்ணார் பறவை நிறுவனராக இதை நீங்கள் எப்படி சிறப்பாக்குறீங்க? வணக்கம். ஆர்பிவிஎஸ் மணியன் என்ற விசு இந்து பரிசத்தோட மாநில துணைத் தலைவரும் அந்த இந்து அமைப்போட தலைவருமான அவர் வந்து ஒரு பார்ப்பனராக இருந்தனாக இந்த பார்ப்பனியம் 2000 ஆண்டு பார்ப்பனிய தர்மத்தின் நீதி தர்மம்படி இன்னமும் அவர் இந்து சமூகம் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பேசி வருகிறார். பெரியார் அவர்கள் ராஜாஜி குலத்தொழில் கொண்டு வந்தபோது மிக கடுமையாக தமிழ்நாட்டில் போராட்டத்தை நடத்தி அதை ஒழித்த பெரியாரோட மண்ணில் பார்ப்பனிய கும்பல் தொடர்ச்சியாக அங்கே பேசிட்டு வருவது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சி ஒரு பாஜகவின் எடுபிடி ஆட்சி என்றதை நிரூபித்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் பார்ப்பான் இந்த பெரியாரின் மண்ணில் வந்து இந்த பேச்சை பேசுகிறதுக்கு நேரம் அவர் மீது வழக்கு போட்டிருக்கணும். நாங்கள் சமீபத்தில் தான் அந்த இணையதளத்தில் அந்த வீடியோவை பார்த்தோம். ஆனால் இதை எப்போ பேசுனது நாங்கள் கேட்குறப்ப பார்த்தா கிட்டத்தட்ட 1 ஆண்டுக்கு முன்புன்னு சொல்கிறாங்க. அதிமுக அரசு பெரியார் அண்ணா போன்ற சமூக நீதி தலைவரின் கீழ் கொள்கையின் கீழ் இயங்குதா என்ற ஒரு சந்தேகப்போக்கு எங்களுக்கெல்லாம் வருகின்றது. ஆனால் அதிமுகவோட இந்த ஆட்சி காலம் பார்த்திங்களா, கிட்டத்தட்ட இந்த ஆட்சி காலத்தில் சாதியத்தின் வேறு மிக வேகமாக பரவி கொண்டிருக்க சூழலாகின்றது.
திண்டுக்கல் சீனிவாசன் என்ற ஒரு அமைச்சர் அவர்கள் ஒரு பழங்குடி பகுதிக்கு செல்லும்பொழுது ஒரு அவர் கூட பல்வேறு அரசியல் கட்சி அவங்களோட அதிமுக கட்சியோட பிரமுகர்களும் அரசு அதிகாரிகளும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் கூட சென்றிருக்கும் பொழுது ஒரு பழங்குடி சிறுவனை கூப்பிட்டு செருப்ப கலட்டான்னு சொல்கிறப்ப அந்த அதிமுக அமைச்சருக்கு இருக்கிற சாதி புத்தி இருக்குல்ல, மிகப்பெரிய கொடூரமான புத்தி. இதுதான் இன்றுள்ள பிற்படுத்தப்பட்ட தலைவர்களின் புத்தி. இதை ஒழிக்க திராவிட இயக்க பெரியாரிய தோழர்கள் தொடர்ச்சியாக இங்கு வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஏனென்றால் இந்த சாதியம் என்று இன்றைக்கு நேற்று அல்ல, பெரியார் ஐயா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக அந்த புரட்சி செய்திருந்தாலும் இது 2000 ஆண்டுகள் பழமையான ஒரு விஷயம். ஆர்பிஎஸ் மணி அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த காணொலி காட்சியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மதுரை வீரன்ற ஒரு சலவை தொழிலாளி அயன்வண்டி தொழிலாளி 10 ரூபாய்க்கு நீ தேய்க்கிற, உன் மயம் பிஏ படிச்சிட்டான், அவனை எதுக்கு நீ வந்து வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுற, அவனை வந்து நீ அதே தேய்க்கிற வேலைக்கு தான் போக சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இது இந்து தர்மத்தில் உள்ள குலத்தொழிலான அந்த சாதி அடுக்கை வந்து அந்த பார்ப்பான் ஆர்பிஎன் மணி வந்து திருப்பி திருப்பி உணர்த்துறாரு. இது வந்து இன்றைக்கு இருக்க இந்திய சட்டத்திலே ஒரு கடுமையான தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இதனால் அவர் மீது வழக்கு பதிவு செய்வோம். இதே இந்து என்று சொல்கிற இந்த பார்ப்பன கும்பலுக்கு நாங்கள் திருப்பி திருப்பி என்ன சொல்வதென்றால், இந்து என்றால் ஒரே நாங்கள் கீழே இருக்க எல்லாருமே நாங்கள் இந்துன்னு சொன்னால், நாங்கள் வந்து இந்த வண்ணார் சமூகத்திலும் சரி எனக்கு எங்களுக்கு கீழே நீங்கள் கீழே நினைக்கிற எந்த சமூகமாக இருந்தாலும் சரி எல்லாருமே இன்றைக்கி அர்ச்சராக படிச்சிருக்காங்க. அவங்கள பூரா அவங்க கோயிலில் வந்து நீங்கள் வந்து அர்ச்சகர் ஆக்கிடுவீங்களா? சார் இப்போ வந்து இப்போ என்ன சொல்கிற சார், இப்போ என்ன சொல்லிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வண்ணார்பிரிவு தலைவராக இருக்கிற வழக்கறிஞர் சார்பாகவும் நீங்கள் வந்து ஒரு வழக்கு தொடர்புறீங்க. அப்படி வழக்கு சொன்னால் என்னென்ன பிரிவுகள் வாய்ப்பு இருக்கிறது? இந்திய அரசமைப்பு சட்ட பிரிவு 14 படி மனிதன் என அனைவரும் சமமானவன் என்று கூறுகிறது. பால், நிறம், இன பாகுபாடு பார்க்கக்கூடாது என்பது. அப்படிப்பட்ட ஒரு அரசமைப்பு சட்டத்தை வைத்து கொண்டு இந்தியாவில் இயற்றிய அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தை வைத்து கொண்டு அந்த அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக மீண்டும் தற்காலத்தை நோக்கி செல்ல சொல்கிற இந்த பஜ்ரங் தல் துணைத் தலைவரும் ஆர்பிவிஎஸ் மணியன் என்பவர் மீது வழக்கு தொடரப்போகிறோம். இவர் இதற்கான பேட்டியை கொடுத்த இடம் மதுரை என்பதாலும் மதுரையில் இந்த வழக்கு உறுதியாக தொடரப்பட்டு அவர் கூண்டில் நிறுத்தப்படுவார். நாங்கள் சொல்கிறோம், இந்து பார்ப்பன தர்மப்படி மனு தர்மப்படி ஒரு பாப்பான் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு அவன் வந்து சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு எங்கேயாச்சும் ஒரு கோயிலில் போய் பிச்சை எடுத்து செத்து போயிடணும். அது வரைக்கும் இது வரைக்கும் யாராச்சும் அப்படி செஞ்சுருக்கீங்களா? எவ்வளோ பெரிய இன்றைக்கி இருக்கிற எவ்வளோ பெரிய மிகப்பெரிய பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வந்து யார் இருக்கிட்டா இருக்குன்னா பார்ப்பானது இருக்குது. இன்றைக்கி இருக்க உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் நிறையா பேர் பார்ப்பாந்தா இருக்கீங்க, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பார்ப்பாந்தா இருக்கீங்க, மத்திய அமைச்சர் அலுவலகத்தில் இருக்கிற அலுவலக செயலாளர் பூரா அதிகாரம் எடுக்கிற அதிகாரத்தை எடுக்கிற அலுவலக செயலாளர் பூராமே பார்ப்பாங்களா இருக்கீங்க. எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து இந்த தர்மத்தின் படி வந்து பிச்சை எடுத்து செத்து போயிட்டீங்க? நீங்கள் வந்து ஒரு சமத்துவத்துக்கு எதிராக இந்திய சட்டத்தின்படி சமத்துவத்துக்கு எதிராக நீங்கள் பேசியிருக்கீங்க. உங்களை அங்கே தமிழ்நாடு வண்ணார் பேரவை சார்பாக நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உங்களை நீதிமன்றத்துக்கு இழுத்து நிறுத்துவோம் என்று இந்த பேட்டியின் வாயிலாக சொல்லிக்கொள்கிறோம். எங்களுடைய வண்ணார் சமூகத்தையும் மருத்துவ சமூகத்தையும் வர்ணாசிர முறைப்படி மீண்டும் குலதொலையை செய்வதற்கு எங்களை வற்புறுத்து போன்ற உங்களுடைய பேச்சு எங்களை மன வருத்தத்தையும் மன உளைச்சலையும் காட்டுகிறது. இதனால் இதை கண்டித்து கடுமையான கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு வண்ணார் பேரவை சார்பாகவும் மருத்துவ சங்கங்களும் இணைந்து கூடிய விரைவில் அறிவிப்போம். இன்றைக்கி ஆசிரியர் வந்து சைவம் சாப்பிட்டா தான் ஆசிரியராக இருக்க முடியும், அசைவம் சாப்பிட்டாங்க ஆசிரியராக இருக்க முடியாது நீங்கள் சொல்கிறீங்க. இன்றைக்கி நம்ம காலில் போகிற செருப்புலேருந்து தலையில் தேய்க்கிற எண்ணெய் வரைக்கும் கண்டுபிடிச்சோம்னா ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, பன்னிக்கறி, பலகறி தின்னவன் தான் இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் அசையும் சாப்பிட்டு அவனோட மொழியை கற்றுக்கிட்டு நீ என்ன கண்டுபிடிச்ச? வர்ணாசிரம முறை தான் கண்டுபிடிச்ச. அந்த வர்ணாசிரம முறைப்படி எங்களை போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களை எந்த நிலைமையில் வச்சுருக்க? அவையே குலதொழிலை செய்ய நான் மட்டும் ஐபிஎஸ் ஆவேன், ஐஏஎஸ் ஆவேன், தலைமைச் செயலகத்தில் பொறுப்பாளராகவேன், ஹைகோர்ட்டில் நீதிபதியாகவேன், இந்த நாட்டை இந்து தான் ஆளணும், இந்து மக்கள் மட்டும்தான் ஆளணும், அதுவும் பார்ப்பனா ஆளணும்னு இப்படி இப்படி இது போன்ற இந்து தத்துவத்தோடு இருக்கிற உங்களை போன்ற நபர்களே மதுரை ஐகோர்ட்டில் வழக்கு தொடுக்க போகிறோம். இந்த பதிலை மதுரை ஐகோர்ட் வந்து சரியான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும். இது சொல்லவில்லை என்றால் தொடர்ந்து கடுமையான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டமும் முற்றுகை. இந்த பேச்சு இந்த போக்கு கண்டிக்கத்தக்கது. இதை தொடர்ந்து நாங்கள் வழக்கு தொடர்ந்து அவரை மதுரைக்கு இழுத்து அசிங்கப்படுத்தும்.